நரகாசுரன். இந்த நரகாசுரன்றது நாம் வாழ்ந்த இந்த பூமியவே நரகமா மாற்றியவன். இந்த நரகாசுரன் என்பது பரசுராமனையும் சகுனியையும் குறிக்கும். ஏன்னா இவங்க தான் சித்தர்களை கழுவேற்றம் செஞ்சு பூமியை நரகமாக மாற்றியவர்கள். இதுதான் இந்த நரகாசுர வதம். இதையும் நம்ம கொண்டாட தான் போறோம். ஆனா இந்த தீபாவளி நாள் என்று இல்லை, December 3, 4, 5 கொண்டாடுவோம். அது எப்படி கொண்டாடப்படும்ன்றத பின்வரும் காலங்களில் நம்ம பார்த்துருவோம். அதனால தீபாவளி அன்று யாரும் மகிழ்ச்சியா புத்தாடை அணிந்து பட்டாசு வெடிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா தீப ஒளின்றது முருகன் நிர்வாணம் அடைந்த நாள். அதே போல இந்த திராவிடம் சொல்ற மாதிரி சோகமா இருக்கணும்ன்ற அவசியமும் இல்லை. இன்னும் எளிமையா சொல்லணும்னா இந்த பிண்டாரிகள் என்ன தெரியுமா செஞ்சு வச்சிருக்காங்க, முருகன் ஜீவசமாதி அடைந்த நாளையும் பரசுராமன் கொல்லப்பட்ட நாளையும் ஒன்னா கலந்து வச்சிருக்காங்க. அது காரணம் என்ன தெரியுமா, நம்ம முருகன் ஜீவசமாதி அடைந்த நாள் இருக்குல்ல, அதுதான் தீப ஒளி, தீபாவளி. இந்த நாள்ல நம்ம முருகனை வணங்குவோம். இது கொண்டாட்டத்திற்கான நாள் இல்ல. இந்த நாள்ல பட்டாசு வெடிக்க மாட்டோம், தலை முழுக மாட்டோம். அதற்கு பதிலா விளக்குகளை ஏற்றி முருகனை வழிபடுவோம். ஆனா இதுவே இந்த நரகாசுர வதம் மக்களை துன்புறுத்திட்டு இருந்த அசுரன் கொல்லப்பட்ட நாள். இந்த நாள தான் மகிழ்ச்சியா பட்டாசு வெடிப்போம், தலை முழுகுவோம், மகிழ்ச்சியாக கொண்டாடுவோம். ஆனா இந்த பிண்டாரிகள் நாம இந்த கெட்டவனுக்கு கொண்டாடப்பட்ட நரகாசுர வதத்தை முருகனின் ஜீவசமாதி அடைந்த நாளான தீபாவளி அன்னைக்கு புகுத்திட்டாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு கெட்டவன் இறந்ததுக்கு என்னென்னலாம் பண்ணுவோமோ அதை நம்ம தீபாவளி அன்று முருகன் நம்மை விட்டு பிரிந்த நாள் அந்த நாட்கள்ல கொண்டாட வச்சுட்டாங்க. இந்த பட்டாசு வெடிக்கிறது, தலை மூழ்கிறது, இதெல்லாம் நம்ம தீபாவளி அன்று செய்யக்கூடாது, நரகாசுர வதம் அன்று தான் செய்ய வேண்டும்.